வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் படம்னால இது ஒரு முதல் முயற்சி. புது வளங்க, புது டைரக்டர், புது ரைட்டர், பழைய கம்போசர், தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் கதை இல்லையா, லைக் ஸோ மியூசிக்கோட இன்டர்னல் சேலஞ்சஸ், அப்புறம் மியூசிக்கோட சோஷியல் ஃபேப்ரிக் இல்லை மியூசிஷியன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை டீல் பண்ணணும். ஒவ்வொரு கதையும் எடுக்கும்போதும் அதுக்கு முதல்ல கேட்கப்படுற கேள்வி, அது வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட கேள்வியா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கதை உங்களோட வாழ்க்கையில சம்மந்தப்பட்டதா இருக்கு? நான் அப்சர்வ் பண்ண விஷயம், நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மெனி இன்சிடென்ட்ஸை கல்மினேட் பண்ணி வச்சு. ரோஜா, ரோஜா படத்தில் அது என் வாழ்க்கை மாறிச்சு. சார் இன்னொரு ஹாலிவுட் படம் நாலு வருஷம் சொல்லியிருந்தீங்க, இதை பொறுத்து இருக்குது எப்படி போகுது? அது பொறுத்து இருக்கு, எங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்டுடியோ கட்டி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு நிறைய கொலாபரேஷன் பண்ணணும் ஆசை. தமிழ் படம் தானே, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, ஒன்னா பண்ணணும். நான் மியூசிக் பண்றதுலேருந்து ஒன்றுல, ஸோ அதுவும் மறுபடி இதுவும் பண்ண மாதிரி. சாரி, அவன் கண்டிப்பா கண்டிப்பா இல்லை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம். இன்று காலை நடிகர் விவேக் அவர்கள் குடும்பத்தினருடன் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு உடல்நல சோர் ஏற்பட்டு மயக்கம் வந்தது. ஸோ அவங்க குடும்பத்தினர் அவர் விவேக் சாரை வந்து உடனே கொண்டு வந்து அவர் ஒய்ஃபு பொண்ணுங்க எல்லாமே சேர்த்து கொண்டு வடபழனி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் பரிசோதனை பண்ணதில் ஆன்ஜியோ பண்ணணுனாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் முடிச்சு இப்போது ஆன்ஜியோ முடிச்சு நல்லா இருக்கார், சுயனுடன் இருக்கிறார், நல்லா பேசிட்டு இருக்கார், விரைவில் குணமடைந்து மீடியாக்களை சந்திப்பதாக அவங்க குடும்பத்தினர் தகவல் சொன்னாங்க. நன்றி. தடுப்பூசி இல்லை, அது மாதிரி ஒன்றும் உண்மை இல்லை, நேற்று எல்லாமே நல்லா தான் இருந்தார் சொல்லுங்க. நன்றி.